ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்கறது லஞ்ச் பாக்ஸஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, முளைக்கீரை கடையில் கோவக்கா மசாலா பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கீரை வந்து ஒரு கட்டு வந்து கிள்ளி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கல்லுப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், அப்புறம் வந்து கீரைக்கு போடுறதுக்கு வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் கோவக்கா பொரியலுக்கு வந்து 1 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கோவக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம். இப்போ குக்கரில் பருப்பு 100 கிராம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அது குக்கரில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் நம்ம எல்லாமே இந்த வெங்காயம், 2 வெங்காயம், 2 தக்காளி எல்லாம் போடணும். இதெல்லாம் போட்டுடலாம். கீரை அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையும் அதில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பூண்டு 10 பல்லு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மூடிடலாம். மூடிட்டு 5 விசில் விட்டு எடுத்துனா அப்புறம் கடைஞ்சிடலாம். இப்போ கோவக்காய் பொரியலுக்கு ஃபேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் ஆகும். போட்டுக்கலாம். ஃபேன் ஹீட் ஆகிடுச்சு. 1/4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு வெங்காயம், தக்காளி, அது வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட், கல்லுப்பு தேவையான போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கல்லுப்பு தேவையானது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்லேயே அரைச்சி, இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கோவக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி
மூடி வச்சலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா இது அப்படியே திக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இறக்கலாம். கோயில் வந்து பார்க்கலாம். திக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மசாலா ரெடி ஆயிடுச்சு. கோக்க மசாலா வந்து கீரை கடிக்கலாம். அஞ்சு விசில் போட்டோம்னா நல்லா வெந்துருச்சு. சட்டியில் போட்டு கல்லுக்கு பண்ணிடுவோம். நல்லா கடையை நல்லா சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். சட்டியில் கடைஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே சட்டி எப்படி க்ளீன் பண்ணணும், இப்போ நம்ம புது சட்டி வாங்கினா க்ளீன் பண்ணணும்ன்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த கீரை பருப்புலாம் போட்டு கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. மிக்சியில் போட்டு கடையிறது, அந்த கரண்ட் இதில் கடையிறது, அதெல்லாம் டேஸ்ட்டு. சட்டியில் கடைஞ்சால் நம்ம பாரம்பரியமாக சமைக்கிறது அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கும். உலக வச்சு அரிசி போட்டுக்கலாம். கல்லு புரிஞ்சு போட்டுக்கணும். பொரியல் எடுத்து வச்சிடலாம். கீரை தாளிச்சிடலாம். கொஞ்சம் நெய் விட்டுலாம், ஜிஆர்பி நெய். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுலாம். நான் வந்து எப்பவுமே கோல்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ரெண்டு மிளகா, காஞ்ச மிளகா 2, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்சிச்சு. கீரை வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றலாம்ல. தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க வச்சோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். முளைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குளிர்ச்சி இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா சமய உடம்பு நம்ம குளிர்ச்சியாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். இது தோரம்பருப்பு, உதயம் தோரம்பருப்பு தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது. உதயம் தோரம்பருப்பு போட்டு கடைஞ்சால் செமையா சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு அங்கங்கே பப்புள்ஸ் வந்து பாருங்கள். அப்போ ஆஃப் பண்ணிடணும். லஞ்ச் பாக்ஸ் கட்டிடலாம். சுட சுட சாதம்,
சுட சுட சாதம் நிறைச்சி வச்சிருக்கீமா. முளைக்கீரை குழம்பு கோவக்கா மசாலா சாப்பிட்றதுக்கு தோசை கார சட்னி டிஃபன் நரோ சார். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் கீரை கடையிலும் இதுவும் பார்த்தீங்க. நாளைக்கு ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம். ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.